Hello guys, welcome back to another video. In the video romba superaana video edna video appdin pathina subscription eppadi buy pandrathu and subscription na namme eppadi cancel pandrathu appdindratha rendutume neenga thumbnail la paathirupinga adha pathi indha video la namme full ah paakaporam namme first buy pannittu adha poi namme cancel panna porom andha idu steps dhaan full ah irukum but indha subscription buy pannakulla enna features la nammukku kedaikudhu enna benefit ah irukku appdindratha தனி ஒரு வீடியோவை நான் செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படியும் இல்லை அந்த வீடியோ பார்க்க தனியாக இன்னொரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் பை பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ட்ரிக்கில் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது சொல்லிடுறேன். அண்ட் சாரி காய்ஸ், உங்கள் இன்விடேஷன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா வந்து வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கேம் பிளே கூப்பிடக்குள்ளே அந்த டைம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் ஓகே, நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் பேக் வந்து ப்ரீமியம் சொல்லக்கூடாது, ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 ரூபீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 850 வரைக்கும் வரலாம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அந்த பேக்கில் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னா ரொம்பவே சூப்பரான பெனிஃபிட் தான். அது வந்து பப்ஜி இது வரைக்குமே அந்தமாரி ஆஃபர் எதுவுமே கொடுத்ததில்ல, ரொம்ப அல்டிமேட் பெனிஃபிட் தான் அந்த நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து 300 UC வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் டெய்லி 20 UC கொடுக்குறாங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மொத்தமாக நம்மளுக்கு 300 UCயும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த டெய்லி 20 UC கலெக்ட் பண்ணி மொத்தமாக 300 தான் வரும்னு சொல்லியிருப்பேன். சாரி, அது வந்து கொஞ்சம் ராங் இன்ஃபர்மேஷனாக சொல்லிவிட்டேன், அதில் இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி 20 UC எடுத்திங்கன்னா 30 டேஸுக்கு 600 UC வந்து வருது. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற அந்த 300 UC சேர்த்து பார்த்தீங்கன்னா 900 UC வருது. 900 UC வந்துச்சுன்னா அது வந்து வேறு லெவல் சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ எலைட் பாஸும் வேறு பை பண்ணியிருக்கேன். எலைட் பாஸ் பை பண்ணவங்க வந்து இதை வாங்கினீங்கன்னா 1500 UC கிட்ட உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். அடுத்த மந்த் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2000 UCக்கு மேலே வச்சுருப்பீங்க. அப்படி பார்க்கக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து எலைட் பாஸ்லேயே வந்து ஃபுல்லாக அன்லாக் 25 வரைக்கும் RP அன்லாக் பண்ணுற மாதிரி வாங்க முடியும். அப்படி 25 வரைக்கும் அன்லாக் பண்ணி வாங்கினீங்கன்னா எலைட் பாஸில் அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, RP வச்சு வாங்குற ட்ரெஸ், RP இருந்தால் மட்டும் வாங்க முடியும்ட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் வந்து கிடைக்குது. இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை வாங்கினீங்கன்னா அடுத்த தேதியிலேருந்து உங்களுக்கு எலைட் பாஸ் வாங்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் எலைட் பாஸ் வாங்கிட்டாலே அதுக்கப்புறம் அதில் கொடுக்குற UCயை வச்சு நெக்ஸ்ட் எலைட் பாஸ் வாங்கிட்டே போகலாம். ஸோ 800 ரூபா கொடுத்து எலைட் பாஸ் வாங்க முடியாதவங்களாம் இந்த டைமில் 400 ரூபா கொடுத்து இந்த ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி லாகின்ல 10 RP கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பிபி யூஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு ட்ரெஸ் வாங்க முடியும். 50% ஆஃபரில் ஒரு கிரேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ரெடீம் கோடை வச்சு வாங்கினேன். ரெடீம் கோடை வந்து எனக்கு இந்த வீடியோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா அசோக் குமார். இவன் வந்து லாபியில் வந்து இப்போ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த பிளேயரோடு அவர் தான் வந்து இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் பண்ணார். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து அவர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணார். ஏன்னா அவன் என்னோடய ஃப்ரெண்ட் தான் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் என்னோடய சேனல் வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போக்குள்ள நான் வந்து மணி கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து சேனலில் என்கிட்ட எஃபோர்ட் போட மட்டும்தான் இருக்கேன், என்கிட்ட மணி இல்லை. பட் நான் அவங்ககிட்ட கேட்கல என்ன சொல்லி தான் சரி ஓகே சேனல் ஒரு ஏர்னிங்ஸ் லெவலுக்கு போக்குள்ள அப்போ ஏர்னிங்ஸ் வந்துன்னா அப்போ திருப்பி கொடுத்துரு, எனக்கு இப்போ ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி எனக்காக வந்து உடனே ஸ்பான்சர் பண்ணி வாங்கி கொடுத்தான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ரெடீம் கோடு வந்து நம்மளுக்கு வந்து எரர் ஆச்சு. ஸோ அந்த எரர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் நான் வந்து UCயில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன். UCயில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன், பட் ஓப்பன் ஆகல அந்த ரெடீம் கோடோட அந்த 400 கார்டில். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா பை ஆகிட்டு இருக்கு. பட் ஏன் அந்த எரர் ஷோர் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல, மெயில் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஓகே. அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அசோக் நந்து கூட வந்து மோஸ்ட்டாக விளையாடிக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் விளையாடுறதுல அவன் வந்து எமுலேட்டரில் போட்டு PCயில் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட கேமிங் வந்து இன்னும் ஒரு வேறு லெவலில் இருக்கும். எல்லா மேட்ச்லேயுமே ஒரு 15 kills வந்து அடிப்பான் அப்படின்ற மாதிரி அப்படியும் சம் மூவ்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லா மேட்ச்சும் என் கூட விளையாடக்குள்ள என் கூட வந்து சேனல்ஸில் இருக்கவங்க யாருன்னா வந்துருந்தாங்கன்னா ப்ரோ சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் அவன் கூட விளையாடி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து அவனோட டேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவன் கூடயும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் எனக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அவனுக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து கிவ் அவே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிவ் அவேனா என்னென்னு தெரியலனா ஃப்ரீயாக வந்து எலைட் பாஸ் வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்றீங்க. ஃப்ரீயாக எலைட் பாஸ் வாங்கி கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கில் நீங்கள் டெய்லியும் வந்து 20 UCயும் அண்ட் 300 UC இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி 900 UC வரும். நீங்கள் அதில் ஒரு 600 UC ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எலைட் பாஸ் வாங்கிக்க முடியும். அந்த கிவ் அவே கூட என்னால் அந்த இதை கூட என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். ஏன்னா என்கிட்ட கண்டிப்பாக மணி இல்லை. நான் வந்து எப்படியும் ஒரு மெம்பருக்கு பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கே தேங்க்ஸ் மட்டும் தான் சொன்னால், இதுக்கு எந்த கிவ் அவே பண்ணல. பட் சேனல் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ்குள்ளே போகுது. நான் இவ்வளோ நாளாக கிவ் அவே பண்ணாதுக்காக தான் ரீசன். கண்டிப்பாக ஏர்னிங்ஸ்குள்ளே போனோன்னே அதில் வர அமௌண்ட் எல்லாமே எடுத்து எல்லாமே கிவ் அவே தான். ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்னு கண்டிப்பாக வந்து ஒரு கிவ் அவே நிறையா பண்ணுறேன், அப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க காய்ஸ். அண்ட் ஸ்பான்சர் பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. அண்ட் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து என்னோடய சூழ்நிலை தெரிஞ்சு நீங்கள் யாரா ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து ஏர்னிங்ஸ் போக்குள்ள கண்டிப்பாக அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இல்லை நீங்கள் எப்படி ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் அதில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தரேன், நீங்கள் கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுங்கள். அண்ட் ஓகே கைஸ், இப்போ வந்து கண்டென்ட் கொள்ள போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். அதை தான் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டெய்லி 10 RP கொடுக்குறாங்க. நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு 300 RP கிட்ட வரும். ஸோ அந்த ஆர்பியை வச்சு நம்ம வேறு எதனா பை பண்ண முடியும். எக்ஸஸாக எதனா நம்மளுக்கு ஆர்பி வந்து மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லை எக்ஸஸாக இருக்க ஆர்பியை வச்சு நம்ம பை பண்ண முடியும், பாக்ஸ் கிரேட்ஸும் ஓப்பன் பண்ண முடியும், அந்தமாரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எனக்கு வந்து அவங்க கூப்பனில் கொடுத்த ஃப்ரீயான ஒரு கிரேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லக்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து. பட் லக்கு இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங்லாம் இருக்குது. அந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணால், ஆனால் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா ஒரு 3000 4000 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படி செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஏன்னா ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸில் எனக்கு கிடைக்கணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்காக ஒரு 3000 நான் செலவு பண்ணுறேன் அந்த ட்ரெஸ்ஸுக்காக, அந்த ட்ரெஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடித்து சொல்லுவோம் 100% அந்த ட்ரெஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணோன்னா ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இதை வந்து செப்பரேட்டாக பண்ணியிருக்கலாம், பட் இந்த வீடியோவில் அது கூட வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஓகே வாங்க உங்களுக்கு அதை ஷோன் பண்ணுறேன். பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்காக நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அவங்களும் கொஞ்சம் வந்து மன்னிச்சிக்கோங்க. உடனே என்னால் அன்றைக்கே அடுத்த நாளே போடுறேன்னு சொன்னால் ஆனால் ஒரு நாள் கழிச்சு வந்து போட்டேன். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ எனக்கு நேற்றோடு தான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து கரெக்டான அடுத்தடுத்த புது கேம்ஸ் பற்றிலாம் வீடியோ வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா PUBGன்றது அது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து தெரியாதால வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு கேட்டாங்க. ஓ அடுத்தடுத்த மந்த் வந்து 800 எடுத்துட்டானா நான் என்ன பண்ணுறது, ஐயோ என் கார்லேருந்து எடுத்துகிறோம், எங்கள் அப்பா கார்டை போட்டிருக்கேன் அவ்வளோதான் நான் அப்படின்ற மாதிரி பயந்திங்க. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமும் கிடையாது, ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இது வந்து. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீசன் தோணுதோ அந்த ரீசனை வந்து கொடுத்துக்கணும். இல்லை அதர் ரீசன் கொடுத்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும். எதனா ஒரு ரீசனை நீங்கள் கொடுத்துட்டு நாட் இன்ட்ரெஸ்ட்னு கூட கொடுக்கலாம். நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுட்டு ஓகே கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு 400 எடுத்தது மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு மணி எதுவுமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் இது தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன், சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வாங்குறது. அண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 85 ரூபீஸுக்கு இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்களால் வாங்க முடியும். நீங்கள் அதிகம் வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து 150 UC வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 80 ரூபீஸ் செலவு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 60 UCயே கிடைக்கும். ஆனால் 150 UCன்றது அதிகம். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடில் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் யாருனா டவுட் இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த ஆஃபர் பற்றி சொல்லணும், இதை நாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த வீடியோஸை பார்த்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி எதையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யூடியூப் நீங்கள் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டினியூவாக வேணும்னா என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய்.